அடுத்து காணொலி வாயிலாக விஞ்ஞானிகள் மத்தியில் உரையாற்றிய பிரதமர் மோடி, நிலவில் விக்ரம் லேண்டரை இந்தியா வெற்றிகரமாக தரையிறக்கி சாதனை படைத்துள்ளதாக பிரதமர் மோடி பெருமிதம் தெரிவித்தார். நிலவின் தென்துருவத்தை அடைந்ததன் மூலம் யாரும் அடையாத சாதனையை இந்தியா அடைந்திருக்கிறது. வெற்றிக்கு உழைத்த அனைத்து இஸ்ரோ விஞ்ஞானிகளுக்கும் கோடான கோடி நன்றி என்று உற்சாகத்தை வெளிப்படுத்தினார். தொடர்ந்து நிலவில் விக்ரம் லேண்டரை வெற்றிகரமாக தரையிறக்கிய தருணம் மறக்க முடியாதது என்றும், இது புதிய இந்தியா எனவும் பிரதமர் மோடி மகிழ்ச்சியோடு பேசினார். புதிய இந்தியா எதையும் சாதிக்கும் என்பதற்கு ஒரு சான்றுதான் சந்திரயான் 3 என்றும், அடுத்ததாக சூரியனை ஆய்வு செய்வதற்காக ஆதித்யா L1 திட்டம் தயாராக உள்ளதாகவும் தெரிவித்தார். இதனையடுத்து நிலவுக்கு மனிதனை அனுப்புவதுதான் இந்தியாவின் அடுத்த கட்ட திட்டம் என்று பிரதமர் மோடி தெரிவித்தார். This human centric approach that we present and that we represent